கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இதுவரைக்கும் நம்ம சுமா கிரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் கீதா வீடியோல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், மகாபாரத போரில் அபிமன்யுவை வதம் செய்ய யாருடைய வரம் காரணமாக இருந்தது அப்படின்னு. ஜெயத்ரதன் சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்றான் பாண்டவர்களை எதிர்ப்பதற்கு. ஜெயத்ரதன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரமே அபிமன்யுவை கொல்ல காரணமாக இருந்தது. இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சனை நம்ம வீடியோ எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கீதா கான்செப்ட்ல என்டர் ஆகும். நம்ம லைஃப்ல எத்தனையோ பேர் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அவர்களிடம் நல்ல விஷயங்களும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். பல பேர் பிறருடைய குணம் எப்படிப்பட்டது என்று பேசி காலத்தை வீணடிப்பார்கள். அவன் அப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணான்னு இப்படியெல்லாம் மற்றவங்களை பற்றி பேசுகிறனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த வீணடித்த நேரத்தில் கண்ணனை பற்றி பேசலையே. நீங்கள் உங்கள் நேரத்தை கண்ணனுக்காக செலவிடுங்கள். மற்றவர்களை பற்றி பேசி காலத்தை வீணடிக்காதீர்கள், அது தவறானது. நீங்கள் வேறு யாராவது உங்களிடம் மற்றவர்களை பற்றி குறை கூற வந்தால் நீங்கள் அவர்களிடம் கண்ணனின் கதையை கூறுங்கள். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேட்பாங்க, இல்லைன்னா உன் கதையே வேண்டாம்னு போயிடுவாங்க. உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. அனைத்தையும் சரிசமமாக பார்த்து முகத்தில் எப்போதும் புன்னகையை வைத்திருங்கள். அது ஒன்றுதான் கண்ணனுக்காக நாம் முதலில் செய்ய வேண்டிய விஷயமும். அப்படியே கண்ணனுக்கு இன்னும் பிரியமானவர்கள் யார் என்பதை கூட அறிந்து கொள்வோம். சமசத்ரௌ ச மித்ரே ச ததாமானாபமான யோகோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவச்சிதக துல்ய நிந்தாஸ்து தீர்மௌனி சந்துஷ்டௌ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிர் பக்திமான்மே பிரியோ நரக. யார் பகைவனிடத்தும் நண்பனிடத்தும் மானத்திலும் அவமானத்திலும் சமமானவனோ, குளிரிலும் வெப்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமானவனும் பற்றற்றவனும் ஆவானோ, எவன் இகழ்ச்சி புகழ்ச்சிகளை ஒன்றாக கொண்டவனாயும் மௌனியாயும் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவனாயும் இருப்பிடம் இல்லாதவனாயும் திடசித்தம் உடையவனாயும் பக்திமானாயும் இருக்கின்றானோ, அவன் எனக்கு பிரியமானவன் என்று பகவான் கூறுகின்றார். எல்லோரும் கண்ணனுடைய குழந்தைகள். கண்ணனுக்கு சொந்தமானவர்களை நண்பன் என்றும் பகைவன் என்றும் பிரித்து பார்க்க கூடாது. கள்ளக்காதலர்கள் அவமானத்திற்கு பயப்பட்டு மானத்தை காக்க முயற்சிப்பார். இதுவே முதிர்ந்த காதலோ மான அவமானத்தை பொருட்படுத்தாது. அதுபோன்று கண்ணனிடம் கொண்ட முதிர்ந்த பக்தி மான அவமானத்தை பொருட்படுத்தாது. தன் உடல் மீது பெருமை கொண்டோருக்கு குளிர் வெப்பம் உண்டு. அதன் காரணமாக இன்பமும் வரும், துன்பமும் வரும். நிலத்தை உழுபவன் உடலை பொருட்படுத்தாமல் நிலத்தை உழுவதிலேயே கவனமாக இருப்பது போன்று பக்தன் எப்போதும் கண்ணனுக்கான சேவையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பான். வெயிலோ மழையோ ஓய்வோ உணவு பற்றியோ பக்தனுக்கு சிந்திக்க அதிக நேரமில்லை. கண்ணனிடம் நெருங்கும் போது உடலை பற்றிய நினைவு நீங்கிவிடும். அப்படி உடல் நினைவுகள் நீங்கும் போது தானாகவே பற்றும் நீங்கிவிடும். உலக பொருட்களுக்காக ஏங்கி அழுபவனே உலகம் நல்லவன் என்று கூறுகிறது. பகவானை காண வேண்டும் என்று ஏங்கி அழும் பக்தனே உலகம் பைத்தியக்காரன் என்று கூறி இகழும் பக்தனுக்கு உலகம் இகழ்வதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. புகழ்ச்சி இகழ்ச்சி ஒன்றாகவே இருக்கட்டும். கண்ணன் மீது இவ்வளவு காதல் கொண்டிருக்கின்றாயே என்று புகழ்ந்தாலும், கண்ணன் மேல் ஏன் இப்படி பைத்தியமா இருக்கேன்னு கேலி பண்ணாலும், கண்ணன் மீது கொண்ட பக்தி பக்தியாகவே இருக்கட்டும். புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் இருங்கள். பக்தன் பக்தி பெருக்கள் பரந்தாமன் புகழையே பாடுவான். பகவான் புகழை தவிர வேறு எதையும் பேசாததால் பக்தன் மௌனமாகி விடுவான். இனி வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு போறவங்களுக்கு டிராவல் கம்ஃபர்டபுளா இல்லைனாலுமே ஊருக்கு போறோம்னு சந்தோஷமா போவாங்க. அதுபோலத்தான் கண்ணனை நோக்கி போகும்போது பக்தன் எதை கொண்டும் திருப்தி அடைவான். எங்கு வாழ்வதற்கு இடம் கிடைத்தாலும் வாழ்வான். மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் பக்தன் மாறுபாடற்ற பகவானிடமே பக்தி கொண்டவன் ஆகின்றான். அனைத்து சிந்தனையும் அனைத்து செயலும் கண்ணனிடத்திலேயே இருப்பதால் அவனே கண்ணனுக்கு பிரியமான பக்தனாகின்றான். கண்ணன் கூறியபடி நாம் செய்தால் நாம் தான் கண்ணனுக்கு பிரியமானவர்கள். ஏது தர்மியாமிருதமிதம் ஏதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானாமத் பரமாபக்தாஸ் தேயதீவமே பிரியாக. சிரத்தை உடைய எந்த பக்தன் என்னையே கதியாக கொண்டு அமிர்தம் போன்ற இந்த தர்மத்தை இங்கு உரைத்தபடி
நன்கு கடைபிடிக்கின்றார்களோ அவர்களை அந்த பக்தர்களே எனக்கு மிகவும் இனியவர்கள் என்று பகவான் கூறுகின்றார். சிரத்தை இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும். அந்த சிரத்தையால் பகவானை கதியாக கொள்வதுதான் பக்தனுடைய இயல்பு. அதனால் பக்தன் செயலற்று தர்மத்தையே கடைபிடிக்கின்றான். தர்மத்தை கடைபிடிப்பவன் ஒரு நாளும் மலிந்து போக மாட்டான். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். அன்பும் மரநறியும் உங்களிடம் இருந்தால் நீங்கள்தான் கண்ணனுக்கு உரியவர்கள். கண்ணனை அடைய எதையும் எதிர்பார்க்காத பிரேமி பக்தி தான் வேண்டும். எண்ணத்திலும் செயலிலும் கண்ணனையை வைத்தால் கண்ணனிடமே பிரேமி பக்தி அதிகரிக்கும். கண்ணனிடம் கொள்ளும் பிரேமி பக்தி பற்றி தான் இந்த பக்தி யோகம் அத்தியாயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அனைத்தையும் சமமாக பார்த்து செய்யும் கர்மத்தை பகவானுக்கு அர்ப்பணமாகவே செய்யுங்கள். இதைத்தான் பக்தி யோகம் கூறுகின்றது. சக்சஸ்ஃபுல்லாக நம்மளும் 12வது அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம கண்ணனோட அருளால அடுத்த நாள் அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போதும் கண்ணனையே நம் சிந்தையில் வைத்திருப்போம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நம் கண்ணனுடனேயே. ஓம் தச்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே பக்தி யோகோ நாம துவாதசோ அத்தியாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இனி நம்ம இன்னைக்கு வீடியோவில் உள்ள கொஸ்டினும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ருக்மிணி தேவியின் சகோதரர்கள் எத்தனை பேர்? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம 13வது அத்தியாயத்திலிருந்து சந்திக்கலாம். தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.